எனக்கு பிடிக்கவோ பிடிக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சீட்டு இந்த ஆர்னர் தான் போகும். இந்த லைட்டு விசிபிலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது நைட் டைமில். அது விட இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா யமஹா M15 தான் எடுக்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ஷன் 2 தான் நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். இந்த வேர்ஷன் 1 வேர்ஷன் 2 வந்து டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஏபிஎஸ் கண்ட்ரோல்ஸு, டிசிஎஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கேன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் அது கூட ரொம்ப முக்கியமான விஷயமே சொல்லலாம். நிறைய அப்டேட்ஸ் கூட வந்திருக்கு. நம்ம கூட வந்து ஆகாஷ்ன்ற நம்ம ஃப்ரெண்டு வந்து வாங்கியிருக்காரு இந்த வண்டியை. அவரோட நம்ம யூசர் ரிவ்யூ தான் எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஓட்டியும் பார்க்கலாம், எந்த நம்ம வைவாஸ் பக்கத்தில் ஓட்டி பார்க்கலாம், என்னென்ன எப்படிலாம் இருக்குது, எந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது, சஸ்பென்ஷன் எந்தளவுக்கு இருக்குது, ஹீட் எந்தளவுக்கு இதுலேருந்து வெளியே வருதுன்றதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். இவர் தான் நம்ம ப்ரோ ஆகாஷ் ப்ரோ. இதுதான் வண்டி வாங்கியிருக்காரு, 2,04,000 வாங்கியிருக்காரு. இது எல்லாமே டிஆர்எல் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நைட்டில் சூப்பராக இருக்குது. பார்க்க இந்த லுக்கு தான் பார்க்க ரொம்ப யூனிக்காக இருக்குது. அவங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த R15 அந்த மாதிரி ஹிட்டு கொடுத்தவங்க ஃபுல்லாக அதை கவர் பண்ணுவாங்க அந்த பிளாஸ்டிக்கை வச்சு டோட்டலாகவே. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கோட கவரேஜ்லாம் கம்மியாக தான் இருக்குது. இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பெயிண்ட் கலர்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இந்த அலாய் இதோட கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பேக்கில் கூட டிஆர்எல் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. இவருக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இந்த கலர் எடுத்துக்க. கிட்டத்தட்ட 4-5 கலர்ஸ் வந்து ஆட் ஆகுது இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. மற்ற எல்லாமே ஃபீட்பேக்லாம் நம்ம அவரோட கொலாபரேஷனில் நம்ம கேட்டுக்கலாம். ஏன் இந்த யூனிக்காக இந்த யமஹா M15 ஏன் சூஸ் பண்ண ரீசன் என்ன? ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு ஆசை. ஓகே. ஸோ எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு எம்டி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் எடுத்ததுக்கான ரீசன் வந்து ரெண்டு ரீசனு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மைலேஜ். ஸோ இது வந்து 40-45 வரைக்கும் தருதுன்றாங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குன்றப்போ 40-45ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம். ஸோ அந்த ரீசனுக்காக எடுத்தேன். ஸோ அப்போ நான் பைக் எடுக்கணும்னு ஐடியா வரப்போ எம்டி வந்து நல்லா இருக்கு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ நல்லா இருக்குது, பெட்டராக இருக்குது, எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரீசனால் அப்புறம் வீட்லேயும் சொன்னேன், வீட்லேயும் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எடுத்து இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க? இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ ஹைவேஸ்லலாம் போகும்போது பிக்கப்பு சொல்ல போனால் நம்ம ஃபஸ்ட் கியர்லேயே வந்து 30-40 வரைக்கும் போது. ஸோ பிக்கப் நல்லா இருக்குது, நம்ம ஹைவேஸ்லலாம் ஓட்ட இன்னும் நல்லா இருக்குது. பட் ஆனால் நான் ஃபாஸ்ட்டாக ஓட்ட மாட்டேன், கொஞ்சம் டீசெண்டாக ஓட்டுவேன். எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 60 கியர்லாம் நம்ம போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி பறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது சூப்பராக இருக்குது எனக்கு. நீ ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததா? மைலேஜ் நீங்கள் ஏதாவது செக் பண்ணீங்களா? நான் செக் பண்ணேன், ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நம்ம அதான் இது டிராஃபிக்ஸ்லலாம் போனும்போது 40 தருது. ஸோ ஹைவேஸ் நான் கொஞ்சம் ஓட்டி பார்க்கும்போது 45 தருது. எனக்கு ஹீட் அந்த அளவுக்கு தெரியல. ஸோ கம்ஃபர்டபுளாவே இருக்கு ஓட்டுறதுக்கு. ஹீட் அவ்வளோ பெருசாலும் இன்னும் தெரியல எனக்கு. இப்போ பாடி பெயின் ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சார் சொல்லு. நிறைய பேர் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாடி பெயின், அப்புறம் ஹைட்டாக இருந்தால் நான் வேறு ஹைட்டு லெக் பெயின்லாம் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லை, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓட்டுறதுக்கு. சஸ்பென்ஷன் எந்தளவுக்கு உங்களுக்கு ஃபீல் குட்டாக இருக்குது? பழத்துலாம் ஓட்டி எடுத்துருப்பீங்க, பைபாஸ்லேயும் ஓட்டியிருப்பீங்க, அந்த ஒரு திடீர்னு பள்ளம் அதெல்லாம் வந்து ஃபீல் ஆகிருக்கும் உங்களுக்கு, எந்தளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஸோ எனக்கு அது வந்து ஒரு பெரிய இதுவாகவே தெரியல. ஸோ நான் பள்ளத்துலலாம் விடும்போது எனக்கு ரொம்ப இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ரொம்ப ஆடாலாம் இல்லை, ஸ்மூத்தாக தான் இருக்குது. பள்ளத்துலலாம் விட்டு எடுக்கும்போது அது நல்லாவே இருக்காது, பாடி பெயின் அது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி நைட் விசிபிலிட்டி வந்து இந்த சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்கன்னும் போது நைட்டோட விசிபிலிட்டி எந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப இதில் மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்லுது 50-50 தான் இருக்குது. எனக்கு நைட்டில் இருக்கும்போது ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை, ஓகேவாக இருக்குது. வண்டி எடுக்கும் போது சொல்லனா என்னடா இவ்வளவு சீட்டு கம்மியா இருக்கு, நான் எப்படி உட்காந்து வருவேன், எங்க அக்கா எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. மட்டும் கொஞ்சம் அந்த செகண்ட் வெர்ஷன்ல அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கலாம், இல்ல கூட பிரெட்டா கொஞ்சம் பெட்டரா ஃபர்ஸ்ட் வெர்ஷன் மாதிரியே கொடுத்துட்டாங்க. அதுதான் கொஞ்சம் ஓகே. சோ அப்புறம் இதுமே ஒன்னு, இந்த RN மேலே வரும்,
அப்புறம் வந்து இண்டிகேட்டர் கீழே வரும். ஸோ அது சம்டைம்ஸ் வந்து நம்ம ஹார்ன் அடிக்கலான்ற போது இண்டிகேட்டரில் போய் கை வைப்போம். இந்த டிஜிட்டல் இருக்குல்ல, டிஜிட்டல் பிளே, இந்த டிஜிட்டல் பிளே வந்து இந்த வெயிலில் வந்து நைட்டில் எப்படியாவது நல்லா தெரியும் நமக்கு தெரியும், பட் ஆனால் வெயில்லையோ அந்த மாதிரி டைம் போகும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு? சார் இது ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பைக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட்னா இதுதான். ஓகே, இதுதான் சொல்லுவேன். அது ஒரு மாதிரி நல்லா ஒரு விசிபிள் சூப்பராகவும் நல்லா பளிச்சினோம் நைட் டைமில் இன்னுமே ரொம்ப நல்லா வெளிச்சமாக இருக்கும், அது பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். ஓகே, ஹேண்டில் பாரோட லுக்கு எந்த அளவுக்கு? ஆக்சுவலாக இது எனக்கு லைட்டாக எஃப்சி ஃபீல் தான் வருது. ஸோ எனக்கு எஃப்சியும் பிடிக்கும், எனக்கு எஃப்சி பைக்கும் பிடிக்கும். ஸோ அந்த ஃபீல் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரேக்கிங்கோட கம்ஃபர்ட்லாம் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்க? அடிச்சோடனே அங்கே ஒரு போஸாக நிற்கிதா இல்லை? அது உண்மையால எப்படி சொல்றது, அடிச்சோடனே நல்லா தான் இருக்கு. அதான் டியூவல் ஏபிஎஸ் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன், டியூவல் ஏபிஎஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, அது உண்மையாலே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நம்ம ஃபாஸ்ட் ரைட் கொடுக்கல ஏதாவது வந்தால் பிரேக் அடித்தா உடனே நிற்குது அதோட. ஓகே, அந்த பிரேக்கிங்கோட இது வந்து நல்லா இருக்கு, கம்ஃபர்ட் ஆகும். வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் ஹாப்பி தான் ப்ரோ, எனக்கு எனக்கு என்ன பிடிச்சதோ அதுதான் செய்வாங்க. ஸோ எனக்கு இந்த பைக் பிடிச்சது, ஸோ எடுத்து சொன்னாங்க எடுத்துட்டேன், ஹாப்பி தான், அவங்க ஹாப்பி. அவங்களோட உட்கார முடியாது, அதை பற்றி நீங்கள்? அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, பட் ஆனால் எனக்கு பிடிச்சதுன்றதுனால அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஓகே தான் சொன்னாங்க. காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க, காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. சரி ப்ரோ, இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் ஆயிருக்கும் வந்து எடுத்து. பாசிட்டிவ் சைடில் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்க? பாசிட்டிவ் சைடுன்னு சொல்லும் போது எனக்கு அதான் பிக்கப் எனக்கு நல்லா இருக்கு, ப்ளஸ் மைலேஜ் நல்லா தருது, நான் எதிர்பார்த்த அளவுக்கு தருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி லுக் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ்னு சொல்லுவேன் நான். ஸோ நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன், நெகட்டிவ் ஷேடாக இருக்குது, எனக்கு தவறாக இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் எனக்கு பிடிக்கவோ பிடிக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சீட்டு இந்த ஆர்னு தான் ப்ரோ. இது சத்தியமா எனக்கு ரொம்ப பிடிக்கல. இப்போ ரொம்ப லாங் டிரைவ் எல்லாம் போயிட்டு இருந்தோம்னா சப்போஸ் ஏதாவது குறுக்கலாம் கூட ஆர்ன் அடிக்கணும், இண்டிகேட்டர் தான் கை போகுது ஆர்ன்ல. மோஸ்டா நம்ம எந்த வண்டியில பார்த்தா ஆர்ன் கீழ இருக்கோம், மேல இண்டிகேட்டர் எல்லாம் ஆர்ன் அந்த சைடு, இண்டிகேட்டர் அந்த சைடு இருக்கும். இது சம்பந்தம் இல்லாம கொஞ்சம் ஆர்ன் மேல இருக்கு. ஸோ அது கொஞ்சம் மாத்திருக்கலாம்னு எனக்கு தோணுது, பழைய மாதிரி வச்சிருக்கலாம் தோணுது. சீட்டு சுத்தமா பிடிக்கல ப்ரோ, ஏன்னா ஃபேமிலி வந்து ஃபேமிலிக்கா அம்மா அப்பா எல்லாம் உட்காருவாங்க தான் எடுத்தது. ஸோ அவங்களால உட்கார முடியல. ஸோ அது சீட்டு ஒரு பெரிய மைனஸ் சொல்லுவேன். ப்ளஸ் வந்து இந்த லைட்டு விசிபிலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது நைட் டைமில். ஸோ அது ஒரு நெகட்டிவ்னு சொல்லுவேன். இனிமேல் நம்ம ஓட்டி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேல நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த வீடியோ வந்து சொல்லவே நான் போடுறேன், எந்த அளவுக்கு ஸ்பீடு பிக்கப்பு இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக போட்டால் தான் கொஞ்சம் கஷ்டபுளாக இருக்கும் அப்படின்றது தான். நம்ம ப்ராக்டிக்கலாக ஓட்டியே நம்ம பார்ப்போம், வாங்க நம்ம ஓட்டி பார்ப்போம்.